அனைவருக்கும் வணக்கம். டெக் கஜாஜி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ என்ன டிவைஸ் பார்க்க போகிறோன்னா, இது வந்து பார்த்தோன்னா பேட் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோன் மாதிரி, ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன். ஃபஸ்ட்டு இந்த பேட் பேண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா, இந்த பேட் பேண்ட் டிவைஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா நம்ம இயர் ஃப்ரீ, இயர்க்குள்ளே வந்து எந்த டிவைஸ் வைக்காமல் அந்த போன் கண்டக்ஷன் மூலமாக இன்னர் இயர்க்குள்ளே போயிட்டு அந்த இயரிங் நேர்வில் வந்து கேட்குற மாதிரி ஒரு சிஸ்டம். இது வந்து புது டெக்னாலஜி. இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணணும், ஹெட்ஃபோன் மாதிரி காதில் வந்து வச்சு இது பண்ணுவோம். இது வந்து பார்த்தோன்னா போன் கண்டக்ஷன் மூலமாக, சவுண்ட் வைப்ரேட் மூலமாக போன் கண்டக்டர் மூலமாக போய் இன்னர் இயர்க்குள்ளே போயிட்டு இயரிங் நர்வுக்கு கேட்குற மாதிரி இந்த சிஸ்டம் இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா இதில் வந்து லெஃப்ட் பட்டன் சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தோன்னா டேர்ன் ஆன், டேர்ன் ஆஃபு, டேக் ஏ கால், எண்டு கால், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதேமாதிரி ரைட் சைடில் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக், வால்யூம் அப், வால்யூம் டவுன், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. இன்னும் உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா, இது ஒரு அஃபிஷியல் சைட் இருக்குது, அந்த அஃபிஷியல் சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் பேட் பேண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இப்போ இந்த டிவைஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த டிவைஸ் பார்த்தோன்னா ஸ்லீக் இயர் ஃப்ரீ ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கான்செப்ட்டு. இது ஆக்சுவலி பார்த்தோன்னா நம்ம காதில் வந்து ஹெட்ஃபோன் மாதிரி தான் நம்ம பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்லீக் அந்த இடத்துல வைக்கும்போது பார்த்தா இன்னர் இயர் மூலமாக உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கும். இது பார்த்தோன்னா ஒரு ஒயர்லெஸ் டிவைஸு. இதோட ரேட் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 199 யூரோஸ் அப்படின்னு வந்திருக்கு. இதுவும் பார்த்தோன்னா ப்ரீ ஆர்டர் வந்து இது இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆர்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா எலிகண்ட் பீஸ் ஆஃப் சவுண்ட் டெக்னாலஜி, வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா நம்ம ஃபிங்கர், இதில் வந்து பட்டன்ஸ்லாம் இருக்காது, வெறும் வந்து நம்ம ஃபிங்கரை வந்து அந்த சென்சார் மேலே இது என்ன மூலமாக நம்ம இது பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். இது கண்ட்ரோல் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிக்சரை. இதில் பார்க்கும்போது பார்த்தோன்னா ஃப்ரீடம் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இதுக்கு வந்து வயரே தேவையில்லை, ப்ளூடூத் மூலமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி வயர்லெஸ் சர்வீஸு. இது வந்து பார்த்தோன்னா பேட் பேண்ட் இன்டர்நெட் வந்து ஆம்னி டைரக்ஷனல் மைக்ரோஃபோன் வச்சுருக்காங்க. அதனால் நம்ம ஸ்பீச் பேசினா கூட உங்களுக்கு ஒன்னடியாக கேட்டோம். இது வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து டச் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தா ப்ளூடூத் செட் பண்ணால் அந்த டிவைஸை வந்து 3 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ரிசர்ச் ஆகி கண்டுபிடிச்சிடும். அப்புறம் இங்கே ரைட் சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு மூமெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் ட்ராக் பண்ணால் இப்படி ஸ்வைப் பண்ணுறது, மைக் மியூட் பண்ணோன்னா ஒரு டச் பண்ணால் போதும் மைக் மியூட் ஆகிடும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப நியூ டெக்னாலஜி. டிசைன் ஸ்பீட் வந்து இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராகவும், நிறைய பேர் ஃப்யூச்சர் வந்து இன்னும் நிறைய டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் யுவர் பேட் பேண்ட் டிவைஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஒரு ப்ரீ செட் இருக்குது, சாஃப்ட்வேர் ஃபிரம்வேர்லாம் இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம வந்து பார்த்தோம், இது வந்து பார்த்தோன்னா 140 கிராம் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பாண்ட் வந்து 20 ஹார்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹார்ட்ஸ் வரைக்கும் சென்சிட்டிவ் வரைக்கும் போட்டிருக்காங்க. 100 டெசிபல் வரைக்கும் உங்களுக்கு சவுண்ட் வரும். அப்புறம் அந்த சென்சார்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்வைப் சென்சார் கேப்பபிலிட்டி இருக்குது, பட்டன் பெண்டிங் சென்சார் டைப் இருக்குது. அப்புறம் இதில் வந்து பார்த்தோன்னா 2x3000 mAh, அப்போ ஆல்மோஸ்ட் 600 mAh பேட்டரி வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா 350 ஹவர்ஸ் ப்ளே பேக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 4 ஹவர்ஸ் மேக்ஸிமம் வால்யூம் வந்து 4 மணி நேரம் நம்ம கேட்கலாம். கால்ஸ் வந்து நம்ம 6 ஹவர்ஸ் அட்டன் பண்ணலாம். சார்ஜிங் டைம் பார்த்தோன்னா 2 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கோட்டட் ஸ்ப்ரிங் ஸ்டீல் ஃப்ரேம், அந்த மாதிரி ஸ்வீப் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் லாயனிங் ப்ரொவைடர், அப்புறம் சாஃப்ட் டச் அண்ட் மினிமல் சவுண்ட் லீக்கேஜ் அந்த மாதிரி இருக்குன்னா. இதில் வந்து பார்த்தோன்னா ப்ளூடூத் 4.1 இருக்குது. அப்புறம் 10 மீட்டர்ஸ் 33 ஃபீட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த டிவைஸ் நல்லா அந்த ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். ப்ராசஸிங் பார்த்தா CSR 8670 ஃப்ளாஷ் மைக்ரோ சிப் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா iOS அண்ட் ஆண்ட்ராய்ட் 4.1 லேட்டர் இருக்குது, எல்லாமே ஒர்க் ஆகும். சர்டிஃபிகேஷன் பார்த்தா FCC, ICC இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஜூலைக்கு மேலே தான் அது வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 2 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா
€199 சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் வேணுன்னா இந்த சைட்டில் போய் நீங்கள் இன்னும் ரெஃபர் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம்.